மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சச்சரவு ஒன்று உருவாகிருக்குது. அந்த சச்சரவு முடிவில் நான் சில கேள்விகள் எழுப்ப விரும்புகிறேன், மக்கள் மத்தியில், முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் உங்களால் சரியாக கொடுக்க முடியும், முக்கியமாக திமுக நிர்வாகிகளால் சரியான பதில் கொடுக்க முடியும்னா, நான் ஒவ்வொரு நிர்வாகி சரியான பதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு ஐஃபோனை இலவசமாக தரேன். முடிஞ்சால் திமுக நிர்வாகிகள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னா, இது அரசுடைய கல்வி தொலைக்காட்சி. அந்த கல்வி தொலைக்காட்சியில் திருவள்ளுவருடைய படம் வந்திருக்குது. அது காவி நிறத்தில் இருந்ததுனால திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு தினகரன் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காவி நிறம்னு இருந்தாலே கண்டனம் தெரிவிக்கணும், காவி நிறத்துக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு திமுக பண்ணுது. ஆனால் திமுக மட்டும் பண்ணலை, இது ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்குது. இந்த வரலாறு பலருக்குமே சரியாக தெரியாது. இப்போ அந்த வரலாற்றுடைய ஒரு முக்கியமான பகுதியை நான் எடுத்து காட்டுறேன். இந்த திருவள்ளுவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூது, இல்லாட்டி சூழ்ச்சி, இல்லாட்டி ஒரு வன்மம், இல்லாட்டி வேற ஏதோ சில விஷயங்கள், அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். இளைஞர்கள் நீங்கள் அந்த விஷயம் சார்ந்து தேடுங்க. தேடிட்டு நீங்கள் எழுப்ப வேண்டிய அந்த கேள்வி என்ன, நான் எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்றதை முடிவை முடிப்போம். அது என்ன அப்படின்னா, இந்த திருவள்ளுவரை சில வருடங்களுக்கு முன்னாடி, சுமார் 25 வருடங்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் ஆகட்டும், இல்லாட்டி பெரியார் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இந்த இடங்களில் ஃபுல்லாமே ஆய்வுகள் செய்கிறன்ற பேரில் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர்னு நிறைய இடங்களில் ஆய்வுகள் நடந்திருக்குது. இந்த ஆய்வுகள் நீங்கள் தேடினாலே கிடைக்கும். இப்போ நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்ன, இந்த கடந்த 25 வருடங்களுக்கு மேலான பகுதியில் மிக முக்கியமான பகுதி என்ன திருவள்ளுவருடைய வரலாறுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு இந்த புத்தகம், இந்த புத்தகத்தை எழுதுனது பேர் வந்து தெய்வநாயகம். இந்த தெய்வநாயகத்தை நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி, முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் படிப்புலகம் சார்ந்து, இல்லை சச்சரவு சார்ந்து, இல்லாட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த தெய்வநாயகம் யாருன்றதை சொல்லுவாங்க. இந்த தெய்வநாயகம் யாருன்றதை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறாரு. ஏன்னா இந்த தெய்வநாயகம் சில பல வருடங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம்ன்றது தோமா வழி வந்த, அதாவது கிறிஸ்தவ ஆன்மீகம் தான், இங்கனுடைய திருவள்ளுவர் கிறிஸ்தவர் தான், இங்கனுடைய சைவ இலக்கியங்கள் சொல்லக்கூடியது கிறிஸ்தவம் தான், ஆக மொத்தத்தில் இங்கே திராவிட மரபுன்றதே கிறிஸ்தவம் தான். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கனுடைய எல்லா பேருமே கிறிஸ்தவர்கள் தான், இங்கனுடைய அனைத்து நூல்களுமே கிறிஸ்தவ பைபிள் என்ன சொல்லிச்சோ அதை தான் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் சில வீடியோக்குள்ள இப்படி பார்த்துக்க முடியும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய சைவ நூலாக நம்ம எடுத்துக்கணும், இங்கனுடைய திருக்குறள்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் பைபிள் சொன்னதை தான் சொல்லுது, அதெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு சில பெண்மணிகள் பேசுகிறது, ஒரு சில பெரியவங்க பேசுகிற வீடியோலாம் பரவிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எதன் அடிப்படையில் வந்ததுன்னா, இந்த தெய்வநாயகம் செஞ்ச வேலைகளாக வந்தது. இந்த தெய்வநாயகம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க, பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்கே இந்த வேலையை கட்டமைச்ச முக்கியமான மனிதர். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேங்கன்னா, இவர் என்ன முயற்சி எடுத்து வச்சார்னா, இங்கே எல்லா பேருமே 1000 கோடிகளை வாங்கிக்கிட்டு ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து மதம் மாற்றிக்கிட்டு அந்த காலகட்டம். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்து வச்சார். அது என்னன்னா, இருக்கிறவனை மட்டும் மதம் மாற்றாத, ஒட்டுமொத்த சமூகத்தையே மதம் மாற்று, அதுக்கு வரலாற்றையே மதம் மாற்று. இதே பிறகு இது புதுவிதமான சிந்தனையை முன் வச்சார், வரலாறையே மதம் மாற்றுறது. அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்டது தான் திருவள்ளுவரை மதம் மாற்றுறது. திருவள்ளுவரை மதம் மாற்றி திருக்குறளில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே பைபிள்லேருந்து வந்தது. அதன் வழியாக அவங்க என்ன சொல்ல முற்பட்டாங்கன்னா, இங்கிருக்கூடிய அனைத்து ஆன்மீக நூல்களும் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே பைபிளில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இவங்க எடுத்து சொல்லாங்க. பைபிளில் சொன்ன ஆன்மீகத்தை எடுத்து இங்கே பிராமணர்கள் கற்றுக்கிட்டு அந்த கிறிஸ்தவர்களை அழிச்சிட்டு இவங்க தங்களுடைய ஆன்மீக நூலை பரப்பி இந்த மக்களை அடிமையாக்கிட்டாங்க. இந்த ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், இங்கே திராவிட மக்கள் எல்லாத்தையுமே, இந்த மக்கள் எல்லாத்தையும் அடிமையாகவும் ஆக்கிட்டாங்க பிராமணர்கள் அப்படின்ற கருத்தியலை முன் வச்சாங்க. இந்த கருத்தியில் 2 முக்கியமானது. ஒன்று, முன்பே திமுக செய்யக்கூடிய பிராமண வெறுப்பு. இன்னொரு பக்கத்தில் மிக முக்கியமானது, இந்த ஒட்டுமொத்த வரலாறையும், திராவிட வரலாறையுமே, இந்த ஆல்ரெடி பிரிவினை இருக்குது, இந்த திராவிட வரலாற்றையே திராவிட மரபுன்றது, ஆன்மீக மரபுன்றதே கிறிஸ்தவம் தான் அப்படின்னு கொண்டு போய் முடிச்சிடணும். இதுக்கு 1 கோடி 2 கோடியில் சில 100 கோடிகள் செலவு பண்ணி படங்கள் திரைப்படங்கள் எடுக்கிற அளவுக்கு வந்தாங்க அந்த காலகட்டத்திலேருந்து. இப்போ வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், என்றைக்கும் நடந்து நினச்சிடாங்க, இப்போ வரைக்கும் சினிமா துறையில் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் மறைமுகமாக இங்கே கிறிஸ்தவத்தை திணிக்கிறதுக்குமான வேலைகள் இருக்குல்ல, அது
வெளிப்படையாகவும் மறைமுகமாக செய்யப்படுது, அதுக்கு பெரிய நிதி கொடுக்கப்படுது. நீ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க, பெரிய நிதி கொடுக்கப்படுது. நீங்கள் சினிமாவில் ஒரு காட்சி அந்த விதமாக வைக்கிறீங்கன்னா, ஒரு திரைப்படத்தில் நீங்கள் இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி ஏதோ சச்சரவான கருத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சில பல லட்சங்கள் தரப்படும். அந்த தயாரிப்பாளரே அதை சொல்கிறார், இந்த மாதிரியான நிலைமையில தான் இங்கே திரைப்படத்துறை இருக்குது. அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தெய்வநாயகம் முக்கியமான ஆள். இந்த தெய்வநாயகம் வெளியிட்ட இந்த புத்தகம் தான் திருவள்ளுவர் கிறிஸ்தவரார். இந்த புத்தகத்தை வழிமொழிந்து இவருடைய முயற்சிக்கு ஆதரவாக நின்று வாழ்த்து தெரிவித்தது வேற யாருமே கிடையாது, சாட்சாத் திருவாளர் கருணாநிதி அவர்கள். திமுகவுடைய தலைவர் கருணாநிதி தான் இந்த தெய்வநாயகம் போன்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அது பெரிய அளவில் ஆய்வு கட்டுரைகள் வெளிவரக்கு ஊக்குவிச்சார். இப்படி தான் நம்ம சொல்லணும். இவர் பகுத்தறிவாதி கிடையாது, இவர் வன்ம மனசில் வச்சிருக்கக்கூடிய ஆள் அப்படின்றது இது மூலம் தெரியுதா? அதாவது இந்து மதத்துக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் மூல காரணமாக காரணகர்த்தாவும் இருந்தது கருணாநிதி அவர்கள் தான். இன்றைக்கி ஸ்டாலின் இந்து மதத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கல, இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இந்துக்கள் எடுத்துக்கல. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக கொடூரமான வரலாறு ஒரு பகுதி, அதாவது அவங்க வாழ்த்து மட்டும் தெரிவிக்கணும் கிடையாது, இங்கே மதம் மாற்றும் கூட்டத்துக்கு பெரிய லெவலில் உறுதுணையாக நிற்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அரசியல் கட்சியாக இருந்துட்டு செயல்படுத்துறது திமுகவோட வேலை. அதற்கு பிரதிபலன் ஒன்று இருக்குமா இல்லையா? அதுக்கு பிரதிபலன் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மதம் மாற்றும் கும்பல் பண்ணுது. அதுக்காக பல பல நூறு கோடிகள் செலவு பண்ணுறாங்க. நான் இந்த இடத்துல ஒன்று தெளிவுபடுத்துகிறேன் கேளுங்க, இங்கே ஒவ்வொரு பட்டியலின சமூக மக்கள் மதம் மாற்றப்படும் போதும் அந்த ஒவ்வொரு தலைக்குமே இங்கே பலாயிரம் கோடிகள் வந்திருக்கு. நீங்கள் நம்புங்க, இங்கே ஒவ்வொரு வருஷமும் 1000 to 2000 crore 3000 crore நிதி வருது. அந்த ஒவ்வொரு 1000 crore 2000 crore எடுத்து இங்கே முறையாக செலவு பண்ணிதுன்னு வச்சுக்கோமே, இங்கே இருக்கக்கூடிய 15000 கிராமத்தையும் முன்னேற்றிருக்க முடியும். ஆனால் எந்த இடத்துல முன்னேற்றம் கிடையாது, மதம் மாற்றம் மட்டும்தான் மிச்சம். அப்போ இங்கே என்ன நடக்குது, ஒரு பக்கம் பிஸ்னஸ்ஸாக நடக்குது, இன்னொரு பக்கம் அதில் அரசியலும் நிற்கிது. இது புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒரு திருவள்ளுவருக்கு பின்னாடி இவ்வளோ அக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கப்போர் லாஸ்ட் 25 வருஷமாக திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த விழிப்புணர்வு ஏனோ இங்கே இளைஞர்கள் மத்தியில் இல்லை, ஏனோ இங்கே படித்த இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் அக்கறைப்படுறதில்லை. நான் இதை ஏன் அக்கறைப்படணும் நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு புத்தகம் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, ஏதோ ஒரு புத்தகம் மட்டும். நீங்கள் மணியம்மை யூனிவர்சிட்டி இல்லையா, அதாவது பெரியாரிய மணிமை யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அதில் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர் கிடைக்கும். இங்கிட்டு வெவ்வேறு ஆட்கள் வேறு வேறு விதமாக திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு ஆணித்தனமாக உள்ளே வந்து பதிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துருப்பாங்க. இதை முழுமையாக நின்று ஆதரிக்கிறது யார்? திமுக. இப்போ நம்ம இதை ஏன் கவனம் எடுத்து பேச வேண்டியிருக்குன்னா, மத அரசியலுக்காக கிடையாது. அதே நேரம் இங்கே ஒரு ஞான மரபுன்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஆன்மீக மரபுன்னு இருக்குது. இந்துக்கள் ஒரு மதம் இருக்கு இல்லையா, அதை மதமாக பார்க்காம ஒரு ஆன்மீக மரபாக பார்க்கும்போது இங்கே உருவான ஆன்மீக தேடல்கள் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு தனித்துவம் உண்டு. அந்த ஆன்மீகத்தை நாம் அதன் போக்கிலேயே பார்க்கணும். அப்போ தான் இங்கிருந்து ஆன்மீகவாதிகள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை மதமாக பிரிக்காமல் பார்த்தோம்னா மிகவும் தெளிவாக தெரியும், அது ஆன்மீகத்தை தான் முன்வைக்குதுன்னு. அதனால் நம்ம பெரியவர்கள் எல்லா பேருமே எந்த ஊருக்கு போனாலும் மதம் மாற்றுறது இல்லை, ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா முற்படுவாங்க. இங்கேருந்து போனால் எல்லா பேருமே ஆபிரகாமிக் மதங்கள் மாதிரி கிடையாது, அதனால் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்க முற்படுவாங்க. ஆனால் இந்த ஆரோக்கியமான விஷயத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சுட்டு அதுக்கு என்ன லேபிள் கொடுத்து பார்க்குறாங்க, தோமா வழி வந்து கிறிஸ்தவர்களுடைய நாகரிகம் தான், இந்த திராவிட நாகரிகம்னு ஒரு லேபிளை குத்துறாங்க. அதுக்கு ஒரு கட்சியே உடனே போகுது, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஆக நான் இதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம், அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காரா காவி ட்ரெஸ் போட்டிருக்கான்றது முக்கியம் கிடையாது, அவர் நெத்தியில் பட்டை போட்டிருக்கான்றது முக்கியம். ஏன்? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஞானம், இங்கே இருக்கக்கூடிய ஞான மரபு, இங்கேயே தோன்றிய ஆன்மீகம். அவர் பட்டையை எடுத்துட்டு வெள்ளை உடையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் சிலுவையை போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு, இவரையும் மதம் மாற்றியாச்சு. இவரை மதம் மாற்றிட்டு வச்சுக்கோமே, வரலாறு முழுவதும் எல்லாத்துக்கும் சிலுவையை போட்டு மதம் மாற்றியாப்போம். இங்கே ஒரு குரூப் அதுக்கு தான் அலையுது, உண்மையிலே அதுக்கு தான் அலையுது. நம்ம சீமான்லாம் வராரு இல்லையா, தமிழ் தூக்கிட்டு அவரும் அதே வழியில் தான் போகிறாரு. என்ன செய்கிறாரு, முருகன் முப்பாட்டன், கடவுளை ஃபுல்லாக மனிதனாக மாற்றி முப்பாட்டனை மாற்றிடணும். அவனை ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை இவங்க மதமாக ஏற்றுக்க வச்சிடணும். எந்த இடத்துல சீமானெல்லாம் கவனிச்சிங்கன்னா மதம் மாறுறது தவறணும், இல்லைன்னா தமிழர்களுடைய மரபு என்னன்றதை பற்றி பேசவே மாட்டார். ஆனால் நீங்கள் நல்லா தேடி பிடிச்சிங்கன்னா, எந்த ஆய்வாளரோட தேடிக்கோங்க, ஒரு மக்களுடைய நாகரிகம்ன்றது, பண்டைய நாகரிகம்ன்றது, அவங்க என்ன உணவு பழக்க வச்சுருந்தாங்க,
என்ன ஆன்மீக தேடல்கள், எந்த விதமான இறை தேடல் இருந்துச்சுன்னு பார்ப்பாங்க, எந்த விதமான கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் இது ரெண்டையும் விட்டுட்டு, அதாவது இறை தேடலை விட்டுட்டு, வெறும் தமிழ்ன்ற பேரில் அவங்க அப்பா யாகப்புறம் வச்சுக்கிட்டு, அவன் நம்பிய கிறிஸ்தவ மதத்தை இழுத்துக்கிட்டு, இங்கே மத மாத்திர கும்பலுக்கு மறைமுகமாக சீமானும் வேலை பார்க்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய கருத்தியல் எல்லாமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏன் இந்துக்களையும் இந்த காவி நிறுத்தி எதுக்கு முற்படுறாங்கன்னா, அதுக்கு காரணமே இங்கே அதன் மூலம் பெரிய ஃபண்டு கிடைக்குது. அவங்களை எதுக்குறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. ஏன்னா அங்கே தானே ஃபண்ட் இருக்கு, அங்கே டப்பு இருக்குது. அதனால் அவங்க எதுக்கு எடுத்துக்கிட்டு எவனை எவனால் மத மாற்றிட்டு போகிறேன். சீமான தூக்கி பிடிக்கிற முக்கால் வயசு பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா லயோலா காலேஜ் கும்பலாதான் இருப்பான். அதை தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு சீமானோ திமுகவை யாராவது எதிர்த்து வச்சுக்கவே சீமான் மறைமுகமாக பெட்டி வாங்கி உள்ள பூந்துவார். நீங்கள் என்ன பாருங்க, அது நடக்க போகுது. இந்த வரப்போற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் என்ன செய்வார் நான் சொல்கிறீங்க இல்லைங்க, என்ன செய்வார்னா யார் திமுகவுக்கு வெற்றியை பாதிப்பாங்களோ அவங்களை எதிர்த்து போராடுவார். ஏன்னா அவருக்கு எங்கேருந்து உத்தரவு வருது, லயோலா காலேஜ் இருந்தோ ஏதோ சர்ச்சில் இருந்தோ உத்தரவு வரப்போகுது. அந்த ஆளுக்கு பெரிய நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் முதல் ஒரு உண்மையை தெளிவாக பேச பழகுங்க, அந்த உண்மையை துணிஞ்சு பேச பழகுங்க. பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, நான் இந்த கருத்தியலை முன்வைக்கிறதுனாலேயே கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ எதிரானவன் கிடையாது. நான் எல்லா விதமான ஆன்மீக நம்பிக்கையும் மதிக்கிறேன். ஆனால் இது வந்து திருட்டுத்தனம், இது ஒரு முளமாரித்தனம். இந்த முளமாரித்தனத்தை முளமாரித்தனம் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி காவாளித்தனத்தை காவாளித்தனம் தான் சொல்ல முடியும். இதற்கு ஒத்துவர திமுக போன்ற கட்சிகள் இருக்கலையா, அந்த கட்சிகளை ஒழித்து கட்டணும்னு நான் சொல்கிறேன். இந்த கட்சிகள் தான் மதசார்பின்மைன்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு துரோகம் செய்கிறாங்க, அநீதி இழைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்துக்களிடையே போதுமான விழிப்புணர்வு தேவை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாத ஒரே காரணத்தினால இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலான்னு ஒரு கடந்த 25 வருஷமாக நடந்திருக்குது. அந்த அநியாயத்தை இனியாவது இப்படி நடக்கக்கூடாதுன்னு எதிர்த்து நிற்கிறதுக்கு முற்படுதுன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவை தவிர எந்த மதத்துக்கும் எந்த மொழிக்கும் எந்த இனத்துக்கும் எதிரான பதிவு கிடையாது. ஆக என்னுடைய கேள்வி இதுதான், உங்களுக்கு ஐஃபோன் நானே வாங்கி தரேன், யார் சரியான பதிலை வாங்கி தராங்களோ அவங்களுக்கு. அது என்ன கேள்வி அப்படின்னா, நேற்று தெய்வநாயகம் திருவள்ளுவர் கிறிஸ்தவன் சொல்லும்போது அன்னைக்கு அதுக்கு பாராட்டு தெரிவித்த, அதுக்கு ஊக்கம் தெரிவித்த, அதுக்கு கையெழுத்திட்டு வாழ்த்து தெரிவித்த தெய்வநாயகம் மாநாடுலாம் நடத்துகிறார். ரொம்ப முக்கியம், மாநாடுலாம் நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கெலாம் வரவேற்பு தெரிவித்த கருணாநிதி அவர்களுடைய இந்த வாரிசு இருக்காரே ஸ்டாலின், இன்னைக்கு என்ன அருகதையின் பேரில் திருவள்ளுவருக்கு காவி சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. நேற்று கிறிஸ்தவர் சொல்லும்போது வராத கோபம், நேற்று திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு நூல்கள் வெளியிடும் போது பாராட்டு தெரிவித்த திமுகவுக்கு என்ன அடிப்படை அருகதை இருக்குது திருவள்ளுவர் காவிரி சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு? அப்போ இது பட்டவர்த்தனமா மத அரசியல் தானே பண்ணியிருக்காரு ஸ்டாலினே? இதுக்கு சரியான விளக்கத்தை திமுக இருக்கக்கூடிய சொரணை இருக்கிற இந்து ஒருத்தன் ஸ்டாலின் கிட்ட கேட்டு தெரிவிச்சிங்கன்னா நான் ஐபோன் வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன்.